நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழ்நாட்டில் சமீப காலமாகத்தான் சாமானிய மக்கள் கூட அகழாய்வுகள் பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனாலும் கூட அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட சில மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் பற்றி இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லை. அதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னென்னா, கீழடி அகழாய்வில் கிடைத்த சில பானை ஓடுகளை ஆய்வாளர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிறப்போ அந்த பானை ஓடுகளில் கார்பன் நானோவும் கிராஃபீனும் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த செய்தி கடந்த 2020 ஆண்டில் வெளிவந்து அனைத்து ஊடகங்கள்லேயுமே காணப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. ஆனாலும் கூட இந்த செய்தியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தமிழர்களுக்கு தெரியல. ஒருவேளை இதனுடைய முக்கியத்துவம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு தமிழரும் அவங்க வீட்டில் கீழடியில் கிடச்ச பானை ஓடுகள் பற்றி கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருந்திருப்போம். அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாததுனால தான் அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கோம். ஏன்னா கீழடி பானை ஓடுகளில் காணப்பட்ட கிராஃபினாக இருக்கட்டும் அல்லது கார்பன் நானோவாக இருக்கட்டும், இந்த ரெண்டு கண்டுபிடிப்புகளுமே வெகு சமீபத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு நம்பப்பட்ட கண்டுபிடிப்புகள். அதுலேயும் இந்த கிராஃபின் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பார்த்தோம்னா கடந்த 2004 ஆண்டில் அது கண்டுபிடிக்கப்பட்டப்போ உலகத்தில் இருக்க ஆய்வாளர்கள்லாம் ரொம்ப வியந்தாங்க. இது மாதிரி ஒரு கண்டுபிடிப்பே கிடையாது, உலகத்தையே மாற்ற போகிற கண்டுபிடிப்பு இது அப்படின்னு சொன்னாங்க. 2010 ஆண்டில் தான் கிராஃபின் அப்படிங்கிற கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அப்படியாக நம்ம ரொம்ப அதிநவீனம் சிறந்த அறிவியல் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்கள் கிமு 600 ஆண்டிலேயே தமிழர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வலுவான செய்தி நமக்கு கீழடி அகழாய்வுகள்லேருந்து கிடச்சிது. இருந்தாலும் கூட நமக்கு போதிய அளவுக்கு அறிவியல் அறிமுகம் இல்லாத காரணத்தினால அதோட முக்கியத்துவம் என்ன, தமிழர்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்கிறத நம்மளால் உணர்ந்துக்க கூட முடியலை. தமிழக மக்கள் இப்படியே தொடர்ந்து இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால கீழடி அகழாய்வுகளில் கிடைச்ச அந்த கிராஃபின்னா என்ன, கார்பன் நானோன்னா என்ன, அந்த தொழில்நுட்பங்களை எப்படி தமிழர்கள் உருவாக்கி பயன்படுத்தினார்கள், இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று பெருமை என்ன, அறிவியல் பெருமிதம் என்ன, வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். கார்பனுக்கு இதுவரை 10க்கும் மேற்பட்ட வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வடிவமும் தனித்துவம் மிக்க வடிவங்கள். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மரக்கட்டையை நெருப்பில் போட்டு எரித்தா ஒரு கறி கிடைக்கும் இல்லைங்களா, அந்த கறியும் கார்பன் தான். தங்க நகைகளில் வச்சு அழகு பார்க்கப்படக்கூடிய இந்த வைரம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் கார்பன் தான். இப்படியாக கார்பனுக்கு ஒன்றுடன் ஒன்று மாறுபட்ட நிறைய வடிவங்கள் இருக்கிறப்போ இந்த வடிவங்களை புற வேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புற வேற்றுமை வடிவங்கள்னால் என்ன, இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மூலகம், அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதில் இருக்கிற எல்லா அணுக்களும் ஒரே மாதிரியாக இணைந்து இருக்கிறது இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு கையும் இப்படியும் இணைஞ்சிருக்கலாம், இதுவும் இணைப்பு தான். ஆனால் இந்த இணைப்புங்கிறது வலுவே இல்லாத இணைப்பு. அதே சமயம் இப்படி இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு வலுவான இணைப்பு. அதே சமயம் இங்கே நல்லா பாருங்கள், இப்படி ரெண்டு கையை நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா இந்த இணைப்பு பிரிக்கவே முடியாது, ரொம்ப வலிமையான இணைப்பாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இணைப்பு தான், ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு இணைப்பாக இருக்குதுங்கிறத பொறுத்து அதனுடைய வலிமைங்கிறது மாறுது. அதே மாதிரி ஒரு மூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமாக ஒன்றுடன் ஒன்று இணையுதோ அதை பொறுத்து அந்த மூலகத்தினுடைய வடிவமைப்பு மாறும். இதுக்கு தான் புற வேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு பேர். இப்படியாக அணுக்களோட அமைப்பை பொறுத்து அதனுடைய வடிவம் மட்டுமல்ல பண்புகளும் பெரிய அளவில் மாறும். கார்பனோட வடிவங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைரம், கிராஃபைட், படிகமற்ற கார்பன், இது மூன்றுமே பார்த்தோம்னா கார்பனுடைய மிக முக்கியமான புற வேற்றுமை வடிவங்கள். அது இல்லாமல் கிராஃபின், பக்மின்ஸ்டர் ஃபுல்ரின், லாண்ட்ஸ்லைட், கார்பன் நானோ டியூப்ஸ், கண்ணாடி கார்பன், C540, C70, கார்பன் புள்ளிகள், நவோமின், இதெல்லாம் அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப அரிதான கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள். கார்பன் அணுக்கள் 4 முக வடிவத்தில் ஒன்றோட ஒன்று இணைகிறப்போ அங்கே வைரம் உருவாகுது. அந்த 4 முகத்துக்கு பதிலாக அருங்கோண வடிவத்தில் அந்த கார்பன் அணுக்கள்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்து பல்வேறு அடுக்குகளை உருவாக்குறப்போ அங்கே கிராஃபைட் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த கிராஃபைட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அடுக்குகளில் ஒரே ஒரு அடுக்கை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறப்போ அங்கே கிராஃபின் உருவாகுது. இந்த மாதிரியாக அணுக்களோட அமைப்பு தான் கார்பனுடைய அந்த வடிவத்தையும் பண்பையும் தீர்மானிக்குது. கார்பனுக்கு பல்வேறு புறவேற்றுமை வடிவங்கள் இருந்தாலும் ரொம்ப மிக நுண்ணியமான மிகவும் கவனிக்கத்தக்க 2 புறவேற்றுமை வடிவங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனால், ஒன்றாவது கார்பன் நானோ டியூப், ரெண்டாவது கிராஃபின். கார்பனோட புறவேற்றுமை வடிவங்கள்லேயே மிகச்சிறந்த புறவேற்றுமை வடிவங்கள்னு கருதப்படக்கூடிய இந்த கிராஃபீனும் கார்பன் நானோ டியூபும் தான் கீழடியில் இருந்த பானை ஓடுகளில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் சாய்வுதல் கடந்த 2020 ஆண்டில் ஒரு மிக முக்கியமான ஆய்வுக்கட்டுரையை வெளியிட்டாங்க. அது வந்து தமிழக வரலாற்றறிஞர்கள் மட்டும் சேர்ந்து வெளியிட்ட ஒரு ஆய்வுக்கட்டுரை கிடையாது. நாகபூபதி மோகன் அப்படிங்கிற ஒன்றிய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியக்கூடிய நபர் கூட அந்த குழுவில் இருந்தார். இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையாகவும் உள்ளது. இந்த ஆய்வறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கீழடியில் இருக்கக்கூடிய மக்கள் பானைகளை உருவாக்குறப்போ அந்த பானைகளோட வலிமையை அதிகரிக்கிறதுக்காக கார்பனை பயன்படுத்தி இருந்தார்கள். அதிலையும் கார்பனின் மிகச்சிறந்த வடிவங்களான கார்பன் நானோ டியூப்களையும் கிராஃபினையும் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு இந்த ஆய்வுக்கட்டுரையில் சொல்லப்பட்டிருந்தது. கீழடி அகழாய்வுல தங்கம் கிடைச்சிருக்கு, வெள்ளி கிடைச்சிருக்கு, யானை தந்தம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேட்குறப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த பொருள்லாம் நம்ம ஏற்கனவே தெரிந்த பொருள், அதனால் நம்மளால் அதை உள்வாங்கிக்க முடியுது. ஆனால் அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய பானை ஓடுகளில் கார்பன் நானோ டியூப் கிடச்சிருக்குது, கிராஃபின் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு வந்து எந்த ஒரு எதிர்வினையும் தோன்றாது. நமக்கு வந்து சிரிக்கிறதா அழுவுறதான்னு கூட தெரியாது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து கிராஃபின்னா என்னென்னு தெரியாது, கார்பன் நானோ டியூப்னா என்னென்னு தெரியாது. நம்முடைய பாட புத்தகங்களில் இந்த செய்திகள் இடம்பெறுறதுக்கே இன்னும் பல 10 ஆண்டுகள் ஆகும். அதனால் முதல்ல கார்பன் நானோ டியூப்னா என்ன, கிராஃபின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஜப்பானை சேர்ந்த சுமியோ லிஜிமா அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் 1991 ஆண்டில் தான் முதன்முறையாக இந்த கார்பன் நானோ டியூப் பற்றின ஆய்வை வெளியிட்டார். அதுக்கு பிறகு தான் உலகத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்களுக்கும் கார்பன் நானோ டியூப்ஸ் பற்றி தெரிய வந்தது. அதற்கு முன்பாக கார்பன் நானோ டியூப் பற்றின அறிவு சர்வதேச சமுதாயத்துக்கே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கார்பனோட அணுக்கள் உருளை வடிவத்தில் இணைந்த ஒரு அமைப்புக்கு தான் கார்பன் நானோ டியூப்புகள் அல்லது கார்பன் நானோ குழாய்கள் அப்படின்னு பேர். இதை நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கார்பன் நானோ குழாயினுடைய குறுக்களவு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய விட்டம் அது வந்து 0.4 கார்பன் நானோமீட்டர் வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 3 நானோமீட்டர் அந்த அளவுக்கு வரைக்கும் தான் இருக்கும். இங்கே வந்து நானோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப சின்ன அளவு. எந்த அளவுக்கு சின்ன அளவு அப்படின்னா, ஒரு மீட்டர் அப்படிங்கிற அளவை எடுத்து அதை 100 கோடியாக பிரித்தா அதில் ஒரு பங்கு தான் ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது. அதை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியை எடுத்து குறுக்கு ஆட்டில் அதை வந்து 50,000 துண்டுகளாக வெட்டணும்னா அதில் ஒரு துண்டினுடைய அளவு தான் நானோமீட்டர் அப்படிங்கிறது. இப்படியாக 0.4 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய கார்பனுடைய மிக முக்கியமான ஒரு புறவேற்றுமை வடிவம் தான் கார்பன் நானோ டியூப் அப்படிங்கிறது. இயற்பியல் விதிகளின்படி 0.4 நானோமீட்டருக்கு கீழே இதனுடைய அளவு வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மிக மிக குறைந்த அளவுன்றது 0.4 நானோமீட்டர் தான். இந்த கார்பன் நானோ டியூப்புகளை நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா அது மேலே வந்து ஒரு மேற்பூச்சா பூசலாம். ஒரு முறையும் பூசலாம் அல்லது 1க்கு மேற்பட்ட முறையும் நம்ம பூசலாம். ஒரு முறை பூசுறதுக்கு வந்து ஒரு முறை பூச்சி அப்படின்னு பேர், அதிக முறை பூசுறதுக்கு பல்முறை பூச்சி அப்படின்னு பேர். இப்படியாக கீழடியில் கிடைச்ச பானை ஓடுகளை நம்ம ஆய்வு பண்ணுறப்போ அந்த பானை ஓடுகளை வலுப்படுத்த இந்த கார்பன் நானோ குழாய்கள் பூச்சாக பூசப்பட்டிருந்தன. அதுலேயும் ஒரு முறை பூசியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த கார்பன் நானோ குழாய்களினுடைய அந்த குறுக்களவு அல்லது விட்டம் அப்படிங்கிறது 0.6 நானோமீட்டர்களாக இருந்தது. அதாவது ஒரு கார்பன் நானோ குழாயினுடைய மிக மிக குறைந்தபட்ச அளவுங்கிறது 0.4 நானோமீட்டர்னா இது வந்து 0.6 நானோமீட்டர். இதே மாதிரி 1க்கு மேற்பட்ட முறைகளில் கார்பன் நானோ டியூப்களை பூசியிருந்த சில பானை ஓடுகளை நம்ம பார்க்குறப்போ அதனுடைய அந்த விட்ட அளவுங்கிறது 3 நானோமீட்டர்களாகத்தான் இருந்தது. அப்போது 0.6லேருந்து 3 நானோமீட்டர்கள் அப்படிங்கிற ரொம்ப மெல்லிசான அளவுக்கு, அது எந்த அளவுக்கு மெல்லிசுன்றதை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, அந்த அளவுக்கு மெல்லிசான ஒரு அமைப்பை தமிழர்கள் 2600 ஆண்டுகள் முன்பாகவே பானை ஓடுகளில் பயன்படுத்தியிருந்தாங்க. கீழடி அகழாய்வுகளில் பண்டைய கால பொருட்களில் கார்பன் நானோ டியூப்கள் கிடைத்த மாதிரியே உலகத்தினுடைய வேறு ஏதாவது பகுதியில் வந்து அகழாய்வில் கார்பன் நானோ டியூப் கிடச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 இடங்களில் கிடச்சிருக்கு. ஒன்று, மத்திய தரைக்கடல் பகுதியில் அகழாய்வுகளை மேற்கொள்கிறப்போ அங்கு கிடைத்த சில பொருட்களில் கார்பன் நானோ டியூப்பை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி டெமாஸ்கஸ் பகுதியில் கிடைச்ச இரும்பு பொருட்கள்லையும் கார்பன் நானோ டியூப்களை ஏற்கனவே ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருந்தாங்க. ஆனால் இப்படியாக கண்டுபிடிக்கப்பட்ட கார்பன் நானோ டியூபுகளினுடைய காலம் அப்படிங்கிறது கிபி 8ஆவது நூற்றாண்டு அல்லது 9ஆவது நூற்றாண்டாக இருந்தது. இதுலேயும் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மத்திய தரைக்கடல் நாடுகளில் கிடைத்த கார்பன் நானோ டியூப்களாக இருக்கட்டும் அல்லது டெமாஸ்கஸ் பகுதியில் கிடைச்ச இரும்புல இருந்த கார்பன் நானோ டியூப்களாக இருக்கட்டும், இந்த டியூப்புகளை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா டெமாஸ்கஸ் பகுதியில் இரும்பு வாள்கள் செய்யப்பட்டாலும் கூட அந்த இரும்பு வாளுக்கான இரும்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்தும் இலங்கையில் இருந்தும் தான் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது பற்றி நான் ஏற்கனவே எனது ஆயுத தேசம்ங்கிற புத்தகத்தில் ரொம்ப விரிவாகவே கொடுத்துருக்கேன். கிமு 6வது நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட அந்த பானை ஓடுகளை பார்க்குறப்போ அது தமிழர்கள் உருவாக்கியது அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது. ஆனால் கிபி 8வது நூற்றாண்டுலேயும் 9வது நூற்றாண்டுலேயும் கிடைத்த கார்பன் நானோ பொருட்களை யார் உருவாக்கினார்கள் என்பதை தெளிவாக சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் கேட்ட பிறகு கார்பன் நானோ டியூப் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிராஃபினை பற்றி. கீழடி அகழாய்வுகளில் கிடைச்ச பானை ஓடுகளில் இந்த கிராஃபினுடைய ஆக்சிஜன் ஏரிய வடிவமான கிராஃபின் ஆக்சைடு இருந்ததாக அங்கேருந்த ஆய்வறிக்கைகள் நமக்கு சொல்லுது. இந்த கிராஃபின் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்களில் ஒன்று தான் கிராஃபின். இப்போ கிராஃபைட் அப்படிங்கிறதும் கார்பனுடைய ஒரு புறவேற்றுமை வடிவம் தான். இதில் வந்து பல அடுக்குகள் இருக்கும். அந்த பல அடுக்குகளில் ஒரே ஒரு அடுக்கை மட்டும் நம்ம பிரித்து எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் கிராஃபின். அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு கிராஃபைடு கட்டியை எடுத்து அது மேற்பக்கத்தில் சுரண்டிட்டு ஒரு சாதாரண செலபன் டேப்பை வச்சு மேலே ஒட்டி அப்படியே ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த செலபன் டேப் மேலே கிராஃபின் ஒட்டிக்கும். இப்போ இந்த செலபன் டேப்பை நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த செலபன் டேப்பை உங்களால் பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த கிராஃபினை பொறுத்த வரைக்கும் கிராஃபினுடைய இந்த அணுக்கள் பிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலுவானது. அதனால் இந்த கிராஃபினுக்கு வந்து மிக அதிகமான வலிமை கிடைக்கிது. எந்த அளவுக்கு அதிகமான வலிமை அப்படின்னா எஃகுக்கு எவ்வளவு வலிமை இருக்கோ அதை விட 100 மடங்கு அதிகமான வலிமையை கொண்டது கிராஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு வலிமை இருந்தாலும் கூட இது வந்து அளவில் ரொம்ப சின்னது. உதாரணமாக 1 மில்லிமீட்டரில் 30 லட்சம் கிராஃபின் அடுக்குகளை நம்ம வைக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசான ஒரு பொருளாகத்தான் கிராஃபின் இருக்குது. இது வந்து ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் அதே சமயம் அணுக்கள்ல எல்லாம் ரொம்ப சிறிய அணுக்களில் ஒன்றான ஹீலியம் அணுக்களால் கூட இதுக்குள்ளே ஊடுருவி போக முடியாது. அந்தளவுக்கு அணுக்களை வந்து ரொம்ப அதிகமாக தடுக்கக்கூடியது. இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிக மிக வலிமையான பொருட்களில் ஒன்று இந்த கிராஃபின் அப்படிங்கிறது. அதாவது குண்டு தாக்காத உடைகளை உருவாக்கணும் அப்படின்னா கிராஃபின் வச்சு உருவாக்கலாம். கிராஃபின் மூலமாக நாளைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய சுவரை எழுப்பணும் அப்படின்னா அணு ஆயுதங்களை வச்சு கூட அந்த சுவரை உடைக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக மிக வலுவான மிக மிக மெல்லிசான ஒரு பொருள் தான் இந்த கிராஃபின் அப்படிங்கிறது. 2004வது ஆண்டில் இந்த கிராஃபின் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கிராஃபைட்டில் இருந்து கிராஃபினை பிரித்தெடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த காரணத்துக்காக ஆண்ட்ரே கேம், கான்ஸ்டன்டைன் நோவா செலவ் அப்படிங்கிற 2 அறிவியலாளர்களுக்கு 2010வது ஆண்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களிலெல்லாம் மிக வலிமையான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய கிராஃபினையும் நாம் வந்து பானை ஓடுகளில் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், மிக மிக நுண்ணிய பொருள்களில் ஒன்றான கார்பன் நானோ டியூப்பு, மிக நுண்ணிய அதே சமயம் வலிமையான பொருள்களில் ஒன்றான கிராஃபின், இது ரெண்டையும் ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சாதாரண பானை ஓட்டை பலப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப அறிவு. இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப அறிவு தமிழர்களுக்கு இருந்தும் கூட இந்த செய்தி பத்திரிகைகளில் வந்தும் கூட இந்த செய்தி சாமானிய மக்களுக்கு புரியாமல் போயிட்டு அப்படிங்கிறது எவ்வளவு வேதனையான விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். தமிழர்களுக்கு தான் இந்த செய்தியை பற்றி தெரியலை. ஆனால் அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து கிராஃபின்னா என்னென்னு தெரியும், அதே மாதிரி கார்பன் நானோ டியூப்னா என்னென்னு தெரியும். அப்படி தெரிந்திருந்த மக்கள் கூட இந்த விவகாரத்தில் தமிழர்களுடைய கண்டுபிடிப்பை தலைவணங்காதது ஏன்? இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் எப்படி 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மால் கண்டுபிடிக்கப்பட்டன, அதை பற்றியெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.